வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது. இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது. அன்பான சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். செய்யுள் நடுவயது முடியும் வரை நல்வாழ்வு. இது செய்யுளின் பெயர். இச்செய்யுள் குயிலே உதயம் சுகமாக கூறும் உதயம் வியம் லாபத்து இயலும் சுபர் உற்றிட சாமி இனிய குருவும் சுபகேந்திரம் பயிலும் கோணம் தனில் இருக்கில் பகரும் வயதில் ஆதி நடுத்துறமன்றி சுகமடைவான் சூதை வருந்தும் துணை முளையாளே சொன்னது செய்யுள். இனி இதன் பொருள் சூதாடும் காய்களை தோற்றத்தில் வெற்றி கண்ட இரு தனங்களையுடைய தையலே குயில் போல் பேசுபவளே சுபர்களின் வீடுகளில் ஒன்று லக்கினமாக அமைய லக்கினம் 12ஆம் இடம் 11ஆம் இடம் ஆகிய 3 ஸ்தானங்களிலும் சுபர் நின்றிருக்க லக்னாதிபதியும் குருவும் கூடி கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் நின்றிருந்தால் அந்த ஜாதகன் ஆரம்பம் முதல் மத்திய வயது காலகட்டம் வரை துன்பம் ஏதுமின்றி சுக வாழ்வு வாழ்வான். சொன்னது செய்யுளின் பொருள். கிரகத்தன்மை பார்க்குறோம். சுபர் வீடுகளில் ஒன்று லக்னமாக அமைய குரு சுபர்கள் வீடு தான். மீனம் தனுசு ரிஷபம் துலாம் சுபர்கள் வீடு தான் என சுக்கிரன். அந்த ஜாதகத்தில் யாரோடு சேராத புதனாக இருந்தால் அங்கே கன்னியும் மீனமும் சுபர்கள் வீடு தான். வளர்பிறையில் பிறந்திருந்தால் கடகமும் சுபர்கள் வீடு தான், சுபர் வீடு தான். இப்படி சுபர் அப்படின்னு வீடுகளில் லக்னம் அமைஞ்சிட்டா இதில் எந்த லக்னமாக அமைந்தாலும் 11ஆம் இடம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சுபர்கள் நின்றிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா 12லேயும் சுபர்கள் நின்றிருக்காங்க. லக்னத்திலும் சுபர்கள் நின்றிருக்காங்க. அப்படின்னா இவங்க பார்த்திங்கன்னாக்கா இந்த ஜாதகன் மத்திய வயது வரை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மத்திய வயது முதல் இவன் துன்பம் ஏதுமின்றி வாழ்வான் அப்படின்ட்டு. சீல தாண்டன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா முற்பகுதியில் நிறைய துன்பம் அனுபவிச்சுட்டு பிற்பகுதியில் இன்பத்துக்கு வராங்கன்னா அது ஒரு நல்லா இருக்குது. ஆனால் முற்பகுதியில் இன்பமாக இருந்துட்டு பிற்பகுதியில் துன்பத்துக்கு போகிறாங்க அப்படின்னா இது ஒரு சரியில்லாத வாழ்க்கை மாதிரி ஆயிடுது. பார்த்திங்கன்னா ஒரு பேச்சுக்கே இவனுக்கு ஒரு கடவுள் ஒரு 80 வருடம் நியமிச்சிருக்கிறார் அப்படின்னாக்கா இதில் மத்திய வயதுனா 40 வயது வரைக்கும் ஒரு 5-6 வீட்டுக்கு வாடகைக்கு வாங்கிக்கிட்டுருக்காங்க. சொந்த வீடு இருக்குது. இவனும் பார்த்திங்கன்னா வண்டி வாகனம்லாம் வச்சுக்கிட்டு அருமையாக இருக்கான். ஏதோ ஒரு காரணத்தினால் இப்போ இந்த செயலில் வர மாதிரி மாற்றம் வந்துடுது. இந்த மாற்றம் பிற்பகுதியில் இவன் வாடகை வீட்டுக்கு போக வேண்டியதாக இருக்குது. பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் எதுவும் இல்லை. பார்த்திங்கன்னா வயிற்றுக்கு கூட சரியாக இல்லை. அப்படின்னா இவனது காலகட்டத்தில் இவனுக்கு சமமாக வாழ்பவர்கள் இவங்களை என்ன நினைப்பாங்க? வெளியே போனால் என்ன மரியாதை இருக்கும்? அப்போ என்னன்னாக்கா இந்த நிகழ்வு இவனது இந்த ஜென்மத்தின் செயல்பாட்டுகளினால் அல்ல. இந்த செயல் நடக்கிறதுக்கு தூண்டுகோள் வேணால் இருக்கலாம்.
இது இந்த ஜென்மத்தின் செயல்பாடுகள் அல்ல. தூன்றுகோளுக்கும் என்ன காரணம்? முன்ஜென்மத்தில் இவன் செய்த தீமைகளே இதற்கு காரணம். அப்போ என்ன, நல்லா வாழ்ந்தவர்களை பிற்பகுதியில் மிகுதியான சோதனைக்கு ஆளாக்கியவனாக இருக்கலாம். இதுக்கு தான் துன்பமே தெரியாமல் வளரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன, ஒருத்தர் விவசாயியாக இருக்கிறாரு, என்னையா எப்போ பார்த்தாலும் நெல்லை போடுற அல்லது கிழங்கு வைக்கிற இதை பண்ணுற எல்லாம் இவ்வளோ கடுமையாக உழைக்கிறீங்க, முடிவில் பார்த்தா என்ன வேலை செஞ்சோம் சாப்பிட்டோன்னு இருக்குது. இதாயா இந்த கஞ்சா செடியை இதுக்கு நடுமதியில் விதை இது பாரு, அவங்களே இதுக்கு உண்டானதை கொடுப்பாங்க, இதுக்கு வாங்கிட்டும் போயிடுவாங்க, இவ்வளோ பணம் கொடுப்பாங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிறது காஞ்சாலும் கருகுனாலும் முன்னாடி இருக்கிறது காஞ்சாலும் கருகுனாலும் அதில் வர லாபம் உனக்கு சும்மா சக்கையாக வருங்கய்யா. நீ உன் குழந்தைங்கள இப்படி ஆளாக்கலாம் அப்படி ஆக்கலாம், 10 பவுன் போடுறதுனா 20 பவுன் போடலாம் அப்படின்ட்டு நல்லா வாழ்ந்தவங்கள இவன் இப்படி செய்ய வச்சுருப்பான். இப்போ செஞ்சதன் விளைவு ஏதோ வந்து போலீஸுக்கு தெரிஞ்சு பார்த்திங்கனாக்கா இவன் மாட்டிக்கிறான், மாட்டிக்கிட்டதோடைய விளைவு இவங்க பிள்ளைங்கள்லாம் நடுத்தெருவில் வந்து நின்றுச்சு. இது ஒரு உதாரணம், வேறு மாதிரியாக கூட இருக்கலாம், இன்னும் பல பேரை கூட செஞ்சுருக்கலாம். இப்போ இந்த பாவத்தின் விளைவுகளுக்கு ஏதாச்சும் ஒன்று வேணும் இல்லையா, நடக்கும் தானே. அப்போ என்ன, இவன் முற்பகுதியில் நல்லா இருந்துட்டு பிற்பகுதிக்கு சிக்கலுக்கு போகிறான். இப்போ இதை சரி பண்ணுறது அப்படிங்கிறது கடினம். இருப்பினும் கூட லக்னம் 11, 12 இந்த இடங்களில் எந்த சுபர்கள் இருக்காங்களோ அவங்களுடைய பிரஸ்தேக ஸ்தலங்களுக்கும் இவனது லக்னாதிபதியின் பிரஸ்தேக ஸ்தலங்களுக்கும் வருடம் 2 தடவை போகணும், தொடர்ந்து போகணும், 7-8 வருஷம் போகணும். மேலும் திருச்செந்தூர் முருகனையும் இடைவிடாது கும்பிடும் போது காப்பாற்றுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து அடியனிடம் நீங்கள் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும், நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். பார்ப்பதற்கு ஃபோன் பே செய்தால் போதுமானது. நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும். மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன். நன்றி, வணக்கம்.